இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் 2001 வரைக்கும் பணியாற்றிட்டு அப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆகி சிபிஐயாலையும் கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாலையும் போலியாக குற்றச்சாட்டப்பட்டு வெளியே தெரியாமல் போன ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பி நாராயணன். இவரை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஆக்டர் மாதவன் இப்போது இதை வந்து கையில் எடுத்திருக்காரு. அதாவது இந்த லெஜெண்டரி சயின்டிஸ்ட் பற்றின ஒரு கதையை அவர் படமாக ஆக்க போகிறாரு. முதல்ல மாதவனும் ஆனந்த் மகாதேவனும் சேர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால இப்போ மாதவன் தனியாக இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறதா பேச்சிருக்காங்க. இந்த படத்தில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு மூணு லாங்குவேஜில் வெளியிட போகிறாங்க. ஸோ படத்தில் ஹிந்தியில் ஷாருக் கான் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி தமிழில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறது நம்மளுடைய சூர்யா. படத்துடைய டீசர் 2018 அக்டோபர்லேயே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் படம் வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பேசப்படுது. படத்தில் ஒரு பக்கம் ஷாருக் கான், ஒரு பக்கம் சூர்யா அப்படின்னு கெஸ்ட் ரோல்ஸ்லாம் பண்ணும்போது பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச, ஏன் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு க்யூட்டான சூப்பரான ஹீரோ மாதவன், அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணும்போது அவர் இந்த படத்தில் சின்னதாக ஒரு சீன் வராமல் இருந்தால் நல்லாவா இருக்கும். ஸோ கண்டிப்பாக சின்னதாக ஏதாவது ஒரு கேரக்டரில் வருவார், இல்லைனா சும்மா வந்துட்டாவது போவார் படத்தில் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.